இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாலர் அப்பம், இல்லாட்டி ஜாலர் ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி மஞ்சத்தூள் இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சும்மா 4 கால லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மாவு கொஞ்சம் நனைஞ்சதுக்கு அப்புறமாட்டு இதை வந்து அப்படியே மிக்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா அரைஞ்சி வரணும், அதான் கான்செப்ட்டு. அப்படியே அரைச்ச மாவை வந்து ஒரு ஃபில்டரில் வச்சு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியுமே இல்லாதது மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கர் சைடில் தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா வரும். ஜாலரப்பம் செய்கிறதுக்குன்னே தனி பாட்டில் இருக்குது, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்வீஸ் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாட்டில் எடுக்கும்போது ஒரு பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பேனில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே வட்ட வட்டமாக வெளியே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வெளியேருந்து ஸ்டார்ட் பண்ணி சர்க்கிள் சர்க்கிளாக போட்டு 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 அப்படியே மிடிலுக்கு வாங்க. கொஞ்சம் குவிக்காக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் செய்ய செய்ய ஈஸியாக வந்துடும். அதுக்கு மேலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கீயை வந்து ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது பரட்டி போடணும்லாம் இல்லை, ஜஸ்ட் 10 செகண்ட்ஸில் அதுவே குக் ஆகிடும். ரொம்ப ரொம்ப குவிக்காக குக் ஆகக்கூடிய ஒரு பேன்கேக்னு இதை சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு குவிக்காக குக் ஆகிடும். ஒரு 2 ஃப்ரை பேன் வச்சுட்டு கடக்கடன்னு அவ்வளோத்தையும் ஊற்றி ஊற்றி நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாட்டில் மட்டும் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வந்து எங்கள் வீடுகளெல்லாம் விருந்தெல்லாம் வச்சா இதெல்லாம் நாங்கள் செய்வோம். கூட வந்து சிக்கன் கறி மட்டன் கறி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளேயே ஸ்டஃபிங் மாதிரி சிக்கனை வச்சு கூட ரோல் பண்ணி அதை வந்து கீயில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்தும் சாப்பிடுவோம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் அந்த ரெசிபி போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.